ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் நடக்க போதில் அந்த எக்ஸாமுக்கு தேவையான ஒரு க்வெஸ்சன் எடுத்து அந்த க்வெஸ்சனை இப்போ வரப்போகிற கேள்வியில் எக்ஸாமில் எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் எடுத்து அதே க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் எப்படி கேள்வியை கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி என்னென்னா, ஒரு கூட்டத்திற்கு வந்த 10 நபர்கள் ஒருவருடன் ஒருவர் கை குலுக்கி கொண்டால் மொத்தம் எவ்வளவு கை குலுக்கல்கள் ஏற்படும்? இதுதான் கேள்வி. இப்போது இந்த கேள்வியை நாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுப்போம். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். ஸோ 5 பேரை சும்மா இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கை குலுக்கிறாங்க. இப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, பேலன்ஸ் இருக்க 4 பேர் கூட கை குலுக்குவார். அப்போ இவர் மட்டும் 4 பேர் கூட கை குலுக்குவார். இவரை தவிர்த்து இருக்க மற்ற 4 பேர் கூட கை குலுக்குவார். அப்போது 4 வாட்டி இவர் கை குலுக்குறாரு. அகெயின் இவரும் பார்த்தீங்கன்னா இவரை தவிர்த்து மற்ற 4 பேர் கூட கை குலுக்குறாரு. அப்போ இவர் எத்தனை பேர் கூட கை குலுக்குறாரு, 4 பேர் கூட. அதே மாதிரி இவரை தவிர்த்து மற்ற 4 பேர் கூட இவரும் கை குலுக்குறாரு. அதே மாதிரி இவரை தவிர்த்து மற்ற 4 பேர் கூட இவரும் கை குலுக்குறாரு. அப்போனா பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்னமோ 5 பேர், ஒரு ஒருத்தரும் கை குலுக்கிறது பார்த்தீங்கன்னா 4 வாட்டி கொடுக்குறாங்க. அப்போனா 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா 4 பேரோட கை குலுக்குறாங்க. அப்போது 5 பேர் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் 4 பேரோட கை குலுக்குறாங்க. இங்கே நாம் கை குலுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து கை குலுக்கிறத நாம் ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது 2 பேர் சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறத நாம் ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போது நாம் இங்கே எல்லாரையும் பார்த்திங்கன்னா 2 வாட்டியாக எடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், நாம் இங்கே டிவைட் பை 2 போடுறோம். அதாவது திருப்பி சொல்கிறேன், இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த 2 பேர் கை குலுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 பேர் சேர்ந்து கை குலுக்கிறத நான் ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டின்னு கணக்கில் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல கால்குலேஷனில். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுக்கணுன்றதுக்காக டிவைட் பை 2 போடுறேன். அப்படி டிவைட் பை 2 போடும்போது எனக்கு 20/2 கிடைக்கும். 20/2 எனக்கு ஆன்சர் 10 கிடைக்கும், சரிங்களா? இப்போது இதையே வந்து நாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், இந்த 5 நம்பர் ஆஃப் பீப்புள், அப்போ நான் என்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த 4 ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் கூட கை குலுக்குறாங்கன்றது, அதாவது N-1 பீப்புளோட கை குலுக்குவாங்க. அப்போது N-1 பீப்புளோட கை குலுக்குறாங்க, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5x4 என்னென்னா ஒரு ஒருத்தரையும் நாம் தனித்தனியாக கணக்கில் எடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு என்ன வேணும்னா 2 பேர் சேர்ந்து கை குலுக்கிறத ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம டிவைட் பை 2 போடணும். அப்போது கீழே எனக்கு என்ன வரணும், டிவைட் பை 2 போடணும். அப்போ பார்த்தீங்க, இதை வந்து நம்ம லாஜிக்கலாக சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எழுதுறது, அதையே நான் இங்கே ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ N(N-1/2) அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு தான் பார்த்தீங்கன்னா N என்ன, 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 பேர் இருக்காங்கன்னா N=5. இந்த இடத்துல N=5, ஏன்னா N is நத்திங் பட் ஹவு மெனி பீப்புள், 5 பீப்புள், 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 வந்துடுது, இன்ட்டு அந்த N-1 அப்படின்னு வரும்போது 4 வந்துடும். டிவைட் பை 2 போடுறீங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 5x4/2 போட்டிங்கன்னா எனக்கு இந்த 4-2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 வந்துடும். அப்போது 5x2 அப்படின்னு பார்த்தா 10 அப்படின்றதே ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்போது எந்த சம் கேட்டாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 20 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா 20 பேர் வந்து கை குலுக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் மற்றவங்களோட கை குலுக்கும்போது 19 பேர் கூட கை குலுக்க போகிறாங்க. மொத்தமாக 20 பேர் இருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த 20 பேரில் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் ஒருத்தராக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் எத்தனை பேரோட கை குலுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 பேர் கூட கை குலுக்க போகிறீங்க. இருக்கிறது 20 பேர், ஒவ்வொருத்தரும் 19 பேர் கூட கை குலுக்க போகிறாங்க. அப்போ 20x19. ஆனால் இங்கே நான் ஒரு ஒருத்தரையும் தனித்தனியாக கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்னா 2 பேர் சேர்ந்து கை குலுக்கிறத ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பை 2 போடுறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு 20x19/2 கிடைக்கும். இந்த 2 இந்த 10 கேன்சல், இந்த 20 கேன்சல் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். அப்போ 10x19 அப்படின்னு பார்த்தா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 190 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போது இந்த மாடலில் கொடுக்குற எந்த சமயம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். சரி, இப்போது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் வேறு எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்க,
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கை குலுக்கல்கள் வந்து எனக்கு வந்து கை குலுக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 66 கை குலுக்கல்கள் இருக்குது, அதாவது ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்குது. அப்போனா அங்கே இருக்கிறது எத்தனை பேருன்னு சொல்லி கேட்கலாம். ஹவு மெனி பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் தெரியுமே, என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ, இதை கேல்குலேட் பண்ணால் தான் எனக்கு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் கிடைக்குது, சரியா? அப்போது என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூன்றதை கேல்குலேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் என்னென்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க, 66 கொடுத்துருக்காங்க, சரியா? எனக்கு கை குலுக்கல்கள் 66 வாட்டி நடக்குது, அப்போது அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேள்வியை மாற்றி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நான் என்ன பண்ணணும், என் இன்ட் என் மைனஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்ம்லாம் அப்படியே எழுதிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு 66. அப்போது பாருங்கள், எனக்கு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ அந்த சைட் மல்டிப்ளை ஆகும், 2 × 66 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 132 வரும். இப்போது என் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு வந்து இதை நீங்கள் டைரெக்டாக கால்குலேட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதுன்னா கண்டுபிடிங்க, அல்லது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 11, செகண்ட் ஆப்ஷன் 12, தேர்ட் ஆப்ஷன் 15, ஃபோர்த் ஆப்ஷன் 17, இப்படி கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு தான் 132 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் அப்படியே ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸை எழுதிக்கிறேன். இங்கே 66 ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்கிறதுனால 66ன்றதை எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஃபார்முலா என் இன்ட் என் மைனஸ் ஒன் பை டூ இதை கேல்குலேட் பண்ணால் தான் எப்போவுமே நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஹேண்ட் ஷேக்ஸை கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் இதை எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிடும், ஏன்னா கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 2ன்றது அந்த சைடு போகும்போது உங்களுக்கு நியூமரேட்டரில் போகணுன்றது விதிமுறை. ஸோ அப்போ இந்த 2 வந்து அந்த சைடில் போய் மல்டிப்ளை ஆகும், சரிங்களா? ஆல்வேஸ் லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு டினாமினேட்டரில் இருக்க, அதாவது கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய நம்பரானது கண்டிப்பாக அடுத்த சைடு ரைட் சைடு போகும்போது மேல் பக்கமாக போய் மல்டிப்ளை ஆகணுன்றது விதிமுறை. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து இந்த 66 மல்டிப்ளை ஆனால் 132 கிடைக்குது எனக்கு. அகெயின் எனக்கு லெஃப்டில் வந்து என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கேல்குலேட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வழியாகவும் கேல்குலேட் பண்ணலாம், அல்லது ஆப்ஷனை வச்சும் போடலாம். பெஸ்ட் திங் எதுனா ஆப்ஷன் வச்சு போடுறது தான், சரிங்களா? தேவையில்லாமல் நீங்கள் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு போடணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது, ரெண்டு நம்பரை பக்கத்து பக்கத்து நம்பர், எந்த ரெண்டு நம்பரை பக்கத்து பக்கத்து நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 132 வருதுன்னு பார்த்தா கூட போதும் தான். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிறேன், சரிங்களா? எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது, பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் நான் என் ஈக்குவல் டு 11 எடுத்துக்கிறேன். இந்த என்னு வர இடத்துல நான் 11 எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னு வர இடத்துல 11 − 1 = 10 கிடைக்கும். பாருங்கள், எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 11 × 10 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன நம்பர் வருது, ஆன்சர் வருதுன்னு பார்த்தா 110 வருது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறது என்ன, 132. அப்போ டெஃபினட்டாக என்னோட மதிப்பு 11 கிடையாது, நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எத்தனை பேர் கிடையாது, 11 பீப்புள் கிடையாதுன்னு நான் சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், எனக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்னன்னு வர இடத்துல நான் 12 எழுதுறேன். ஸோ அப்புறம் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னுனா 12 − 1, 12 − 1 எனக்கு 11 வந்துடும். இந்த 12 × 11 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 132 கிடைக்கும், சரிங்களா? 12ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 132 கிடைக்கும், 132 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 132 இங்கே இருக்க 132 ஒன்று தான். அப்போ நான் எண்ணுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன், 12ன்ற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர் அப்படின்றத நான் தாராளமாக டைரெக்டாக சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த 15 ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் 17ன்ற ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 15 வந்து 132 ஃபஸ்ட்டு டிவைட் ஆகாது, அப்போ அது ஆன்சராக வர முடியாது அப்படின்றத நம்ம டேரெக்டாகவே சொல்லலாம். 17 பார்த்தீங்கன்னா 132 டிவைட் ஆகாது, அதனால் அதுவும் டேரெக்டாக ஆன்சராக வர முடியாது அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எது தான் ஆன்சராக கிடைக்குது, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்குது. சில பேருக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அப்போது அப்படி இருக்கவங்களுக்கும் நான் வழி சொல்கிறேன், கவனிங்க. இப்போ என்னென்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னு தட் இஸ் ஈக்குவல் டு தான் எனக்கு 132 கிடச்சிருக்கு. நீங்கள் என்னோடய வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதுதான் 12 இல்லை, என் ஈக்குவல் டு 12 நான் எழுதும்போது இன்ட்டு என் மைனஸ் ஒன்னுன்னு வரும்போது எனக்கு என்ன வருது, 11 கிடைக்குது. இந்த 11 நீங்கள் மல்டிப்ளை பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, 2 × 1 கடைசி டிஜிட் 2 கடைசி டிஜிட் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 2 வருதா, இங்கேயும் 2 இருக்கா, அப்போ ஒத்துப்போகுதுன்னு நம்ம சொல்லலாமா இல்லையா? ஸோ அதை வச்சோ நீங்கள் தாராளமாக சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ அதாவது இது எதுக்காகனா கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸில் வீக்காக இருக்க, நான் எனக்கு கால்குலேஷனே வராதுன்னு சொல்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். அதே மாதிரி அதாவது லாஸ்ட் டிஜிட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் போட முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11ன்ற நம்பருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 11 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 34ன்ற நம்பரை நான் 11 மல்டிப்ளை பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், இந்த 34ன்ற நம்பரை 3, 4 தனித்தனியாக எழுதிக்கிங்க.
அப்புறம் நடுவில் ஒரு டேஷ் போடுங்க. இந்த 3+4 என்ன வரும் உங்களுக்கு? 3+4 வந்து 7 கிடைக்கும். அதுதான் இந்த 7-ஐ நடுவில் எழுதுங்க, அதுதான் ஆன்சர். சப்போஸ் எனக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் 11-ஓட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 72 இருக்குது, இதை நான் 11-ஓட மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிள், 7-ஐயும் 2-ஐயும் பிரித்து எழுதிக்குங்க, நடுவில் ஒரு கேப் போட்டுக்குங்க, அதாவது ஒரு டேஷ் போட்டுக்குங்க. இப்போ 7-ஐயும் 2-ஐயும் பிரித்து எழுதிட்டால் நடுவில் ஒரு டேஷ் போட்டேன். 7+2 என்ன வரும்? 9 வரும். நடுவில் எழுதுங்க 792, அதுதான் ஆன்சர். சரி, இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்குறது எனக்கு புரியுது, அதையும் நான் சொல்கிறேன், கவனிங்க. சப்போஸ் எனக்கு 92 இருக்குது, சரிங்களா? இதை நான் 11-ல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 9-ஐயும் 2-ஐயும் பிரித்து எழுதிடுறேன், இங்கே ஒரு கேப் விட்டுறேன். இந்த 9-ஐயும் 2-ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 11 கிடைக்கும். 9+2 11 வரும். ஆனால் நான் இங்கே ஒரு டிஜிட் தான் எழுதணும், அதாவது ஒரு டிஜிட் தான் எழுதணும். அப்போ ஒரு டிஜிட் தான் எழுதணும்னா 11-ல பார்த்தீங்கன்னா 11-ன்ற நம்பரில் ஒரு டிஜிட் தான் எழுதணும். அப்போ 1 இங்கே எழுதிடுவேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த 1-ஐ நம்ம கேரின்னு சொல்லுவோம். அந்த கேரியை அடுத்த நம்பருக்கு கொண்டு போயிடும். அடுத்த நம்பர்னால் எது? 9-ஓட 9+1 என்ன? 10-ன்னு மாறிடும். அப்போ 9+1 10-னா அப்போ ஆன்சர் என்ன? 1012. ஏன்னா இந்த 2 அப்படியே வந்துடுது, இந்த 1 அப்படியே வந்துடுது, இதில் அந்த 1 கேரி வந்து 1+9 போட்டால் 10 வந்துடும். அப்போ 1012 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 11-ல வர மல்டிப்ளிகேஷன்ஸ் நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். பாருங்கள், இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேள்வியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இதே கேள்வியை வந்து மாற்றியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணிவிடும். 10 நபர்கள் இருக்காங்க, ஒருவருடன் ஒருவர் கை குலுக்குறாங்க. அப்போனா 10 நபர்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் என்ன பண்ணணும், n(n-1)/2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். என்ன்றது தான் 10-ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது 10 × n-1 = 9/2. அப்போது இந்த 2-ம் 10-ம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வாட்டி போகும். அப்போ 5 × 9 உங்களுக்கு 45 கிடைக்கும். இங்கே இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன்றதை நீங்கள் தாராளமாக ஈஸியாக சொல்ல முடியும். சரி, இங்கே பாருங்கள், அப்போது 5 × 9 = 45. சரி, ஓகே. இப்போது பாருங்கள், எனக்கு இதே கேள்வியை வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதே கேள்வி தான் சரிங்களா, ஆனால் வேறு மாதிரி எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 குழு கை குலுக்கல்கள் நடக்குது. அப்போது அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதாவது விடையில் இருக்கிறத கேள்வியாக கேட்டுட்டு, சரியா, கேள்வியில் இருக்கிறத விடையாக கேட்கலாம், சரிங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே 45-ன்றதை வந்து அவங்க கேள்வியில் கொடுத்துட்டு, இந்த 10-ன்றதை ஆப்ஷனில் கொடுக்கலாம். எப்படி? மொத்தமாக 45 வாட்டி கை குலுக்குறாங்க, சரியா? அப்போ அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணோம், n × n-1/2 கால்குலேட் பண்ணால் தான் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எத்தனைன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் 45-ன்றது கேள்வியில் கொடுத்துருக்காங்க. 45 ஹேண்ட் ஷேக்ஸ் நடக்குது. அப்போது எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? அப்போனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, n × n-1/2 = 45 எழுத போகிறீங்க, சரியா? அடுத்ததான் இந்த 2 அங்கே போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும், n × n-1 = 45. இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ 45 × 2 என்ன வந்துடும், 90 வந்துடும். இப்போ 19 வரணும்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 0-ல முடியறதுனால ஒரு நம்பர் 10-ஆக தான் இருந்தாகணும், அதில் டவுட்டே கிடையாது. அப்போனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, n(10)-ன்னு வச்சிங்கன்னா n − 1 = 9 மாறிடும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது n × 10 ஆட்டோமேட்டிக்காக அதாவது n − 1 = 10 × 9 = என்ன வந்துடுது, 9 வந்துடுது, அதான் 90 வந்துடுது. அப்போ எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு அர்த்தம், 10 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை அப்படியே ரிவர்ஸில் கேட்கலாம், சரிங்களா? 10 பேர் இருக்கிறாங்க, எத்தனை கை குலுக்கல்கள் கேட்டால் 45 பதில். அதே 45 கை குலுக்கல்கள் நடக்குது, அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் 10 பேர் இருக்காங்கன்றது பதில். இது வந்து தனித்தனியாக இருக்கும்போது, சரிங்களா? இதே இன்னொரு விதமான கை குலுக்கல்கள் இருக்குது. அது என்னென்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து குரூப்பாக ரெண்டு டீம் இருக்குது, கிரிக்கெட் டீம் இருக்குது. அந்த கிரிக்கெட் டீமில் இருக்க ஒரு ஏ டீமில் இருக்க எல்லாருமே பி டீமில் இருக்கவங்களோட கை கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை வாட்டி கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போது கிரிக்கெட் டீம் இருக்குது. கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த ஏ டீமில் யார் இருக்காங்கன்னா ABCDE 5 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம், சும்மா, சரிங்களா? நம்ம புரியறதுக்காக எடுத்துக்கிறோம். அப்புறம் பி டீமில் யார் இருக்காங்கன்னா PQRST இந்த 5 பேர் இருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, ஏ டீமில் 5 பேர் இருக்காங்க, பி டீமில் 5 பேர் இருக்காங்க. இல்லைனா நான் உங்களுக்கு புரியதுக்காக, இது ஃபஸ்ட்டு டீம், இது செகண்ட் டீம்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு டீமில் ABCDEன்னு 5 பேர் இருக்காங்க, செகண்ட் டீமில் PQRST 5 பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் கை குலுக்குறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கை குலுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும்,
இதே ஒரே டீம்ல இருக்கவங்க கை குலுக்கிக்க போறதில்ல சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோவா நிப்பாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு சைடுல ரோவா நின்றுட்டு ஒருத்தர் கை தட்டுவாங்க அல்லது கை குலுக்குவாங்க. அப்ப குலுக்கும் போது எத்தனை வாட்டி கை குலு எத்தனை வாட்டி கை குலுக்குறாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏன்ற ஒருத்தர் இங்க இருக்க அஞ்சு பேர் கூடவும் கை குலுக்குவாரு. அப்ப ஏ மட்டும் கை குலுக்குறது எத்தனை வாட்டின்னு பார்த்தா அஞ்சு பேர் கூட. பீன்ற ஒருத்தர் இங்க இருக்க அஞ்சு பேர் கூடவும் கை குலுக்குவார், அப்ப எத்தனை வாட்டி, அஞ்சு வாட்டி. சீன்ற ஒருத்தர் அஞ்சு பேர் கூடவும் கை குலுக்குவார், அப்போ இங்கே அஞ்சு வந்துடும். டீன்ற ஒருத்தரும் அஞ்சு பேர் கூட கை குலுக்குவார், அப்போ இங்கேயும் அஞ்சு வந்துடும். ஈன்ற ஒருத்தரும் அஞ்சு பேர் கூட கை குலுக்குவார், அப்போ அஞ்சு பேர் வந்துடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கை எத்தனை வாட்டி கை குலுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 25 அப்படின்றது பதிலாக கிடைக்கும். அப்போ இங்கே என்னென்னா இதை நான் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏ இந்த ஃபஸ்ட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்க. செகண்ட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சையும் அஞ்சையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். அதான ஆன்சராக இருக்குது. அப்போனா ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாங்க எக்ஸாமில், எப்படின்னா ஒரு டீமில் வந்து 11 பேர் இருக்காங்க சரியா, அந்த மாதிரி ரெண்டு டீம் இருக்குது, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கை குலுக்கிக்கிறாங்க, அப்போ மொத்தமாக எத்தனை வாட்டி கை குலுக்கல் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால், 11 பேர் ஒரு டீமில், இன்னொரு டீமில் 11 பேர், அப்போ சிம்பிளாக 11 × 11 வச்சு ஈக்குவல் டு 121 நீங்கள் ஆன்சர் சொல்லணும் சரிங்களா. அதே வந்து கேள்வி வந்து ஒரு டீமில் 6 பேர் இருக்காங்க, இன்னொரு டீமில் 6 பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிறாங்க, அப்படி குலுக்கும்போது எத்தனை வாட்டி கை குலுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 36 முடிஞ்சு போச்சு. இப்போது இதே கேள்வியை மாற்றியும் கேட்கலாம், என்ன எப்படி கேட்கலாம், ஒரு டீம் ரெண்டு டீம் கை குலுக்கிக்கிறாங்க, கை குலுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக கை குலுக்கிறது 121 வாட்டி கை குலுக்குறாங்க. அப்போது 121 வாட்டி கை குலுக்குறாங்க, ரெண்டு டீம்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்கிறாங்க, அப்போது ரெண்டு டீம்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்போனா இந்த 121 அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 11 அதான் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ரெண்டு டீம் இருக்குது, அந்த ரெண்டு டீமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா 36 வாட்டி கை குலுக்குறாங்க சரிங்களா. அப்போது இந்த 36 வாட்டி கை குலுக்கிறதுனால அந்த டீமில் ரெண்டு டீம்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த 36 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வந்துடும், 6 வந்துடும், அவ்வளோதான் பதில். ஸோ அப்போது அதுதான் இங்கே இருக்குது, 6 பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அப்போது இந்த கை குலுக்கல்களை வச்சு எனக்கு கேள்விகள் எத்தனை விதமாக கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 விதமாக கேட்கலாம். ஸோ இந்த 4 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தை நாம வரப்போகிற எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கை குலுக்கிறது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹேண்ட் ஷேக் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஹேண்ட் ஷேக் சரிங்களா. இந்த இண்டிவிஜுவல் ஹேண்ட் ஷேக்கில் எப்படி கேட்கலாம், ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனைன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இன்னொன்று எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி அதை வச்சு கேள்வி கேட்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனைனும் கேள்வி கேட்கலாம், நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் எத்தனைனும் கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை பீப்புள் இருக்காங்கன்றதும் கேட்கலாம், எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்குன்னு கேட்கலாம். ஸோ அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 விதங்களில் ஹேண்ட் ஷேக்ஸை வச்சு கேள்விகள் கேட்கலாம். ஸோ பேசிக்லி அப்போது இங்கே கொடுத்துருக்க க்வெஸ்சன் தான் நாம் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், என்னென்னா கை குலுக்கல்கள் வந்து தனி நபர்கள் கை குலுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ரெண்டு டீம்ஸ் வந்து கை குலுக்கிறதுன்னு இருக்குது. அதுக்குள்ளே கேள்விகள் கேட்குறதா இருந்தால் தனிநபர்கள் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் கூட எத்தனை வாட்டி கை குலுக்குவாங்கன்னு கேள்வி கேட்கலாம், அல்லது 45 கை குலுக்கல்கள் இருக்குன்னா எத்தனை பேர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி குரூப்புன்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பில் எப்படி கொடுக்குறாங்க, நான் இன்னொரு நம்பர் ஒன்றா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். குரூப்பில் பார்த்தீங்கன்னா 81 கை குலுக்கல்கள் நடக்குது. அப்போனா அந்த குரூப்பில் அந்த ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம்லேயும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி கேட்டால் சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் எடுங்க, 9 கிடைக்கும். அப்போது ஒரு ஒரு டீம்லேயும் 9 பேர் இருக்காங்கன்னு பதிலாக சொல்லணும். அதே வந்து எனக்கு சொல்கிறாங்க ஒரு டீமில் 10 பேர், இன்னொரு டீமில் 10 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை கை குலுக்கல்கள் நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் 10 × 10 என்ன வரும், 100 வரும், அவ்வளோதான். ஸோ அப்போது வரப்போகிற எக்ஸாமில் இந்த ஹேண்ட் ஷேக்கை வச்சு வரக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த கேள்விகளை எடுத்து அந்த கேள்விகளை அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எப்படி கேள்விகள் கேட்கலான்றதை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் போட போகிறேன். ஸோ அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. உங்களோட எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட்.